வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்றைக்கி நம்ம திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பற்றி அவங்க குடில் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேர்? ஓம் அகத்திய சேனமக. என் பேர் வந்து எம் வெங்கடேசன். போடிநாயக்கனூர்லேருந்து வர்றேன். தேனி மாவட்டத்திலேருந்து அந்த பகுதியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து இப்போ அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன்னா, அங்கே வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து அந்த சிவருடைய தொண்டு நடத்திக்கிட்டேன், ஐயாவுடைய தொண்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த தொண்டு எப்படி எனக்கு முதல்ல அறிமுகமாச்சுன்னா, ராமநாதபுரத்தில் நம்ம சிவசங்கரன் நான் தம்பியோட ஃப்ரெண்டு வந்து அதை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் சும்மா இதை நீங்கள் இந்த கடைப்பிடிங்க, உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னார். நான் இன்னும் ஐயாவை நான் பார்த்ததே இல்லை. 5 இயர்ஸாக அந்த தொண்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே நான் இந்த விதமான மாமிசம் சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி அசைவ உணவு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களும் அதைப்படி கொஞ்சம் கடைப்பிடித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐயாவுடைய அருள்னால் எங்கள் ஊரில் வந்து சில அதாவது முகம் தெரியாத ஆட்கள் வந்து அங்கே தொண்டு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்கே வந்து போயிருக்காங்க. எனக்கு வந்து இன்றைக்கி தான் ஐயாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதெல்லாம் வந்து என்னுடைய 5 வருட உழைப்பின் தொண்டுனால தான் இவருக்கு எனக்கு இந்த ஐயாவுடைய கிருபை கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னுடைய தொழில் கொஞ்சம் படிப்படியாக வளர்ந்ததுக்கு காரணமே என்னுடைய வீட்டில் வந்து சித்தருடைய படங்களும் நம்ம ஐயாவுடைய படம் வச்சதுக்கப்புறம் தான் என்னுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிச்சு. உடனே எல்லாம் முன்னேறலை. என்னுடைய உழைப்பு எவ்வளவு தூரம் போய் சேர்ந்துச்சோ அதனுடைய பலன் தான் எனக்கு கிடைச்சது. இதை வந்து உணர்ந்து தான் செய்கிறவங்களுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும். அது ஒரு உண்மை. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ கொரோனா வைரஸ் நிறையாலாம் வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து இவங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் சாப்பிட போய் தான் அந்த வைரஸ்லாம் வந்தது. இது சாப்பிடாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஞானிகள் சொல்ல போய் தான் திரும்ப நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நான் இந்த பதிவில் நான் தெரிஞ்சுக்கிறேன். தயவுசெய்து யாரும் மாமிசம் சாப்பிடாமல் முருகன் அருள் பெற்று நல்வாழ்வு வாழ நான் வேண்டிக்கிறேன். ஐயாவின் அருள் நல்லபடியாக நடக்கணும், மேலும் மென்மேலும் வளரணும்ட்டு நான் இறைவன் முருகப்பெருமானை வேண்டிகிட்டு அகத்தீசை. எனக்கு 5 வருஷமாக நீங்கள் வந்து தொண்டு செஞ்சிட்டு இருக்கே சொல்கிறீங்க, ஆனால் இன்றைக்கி வந்து திடீர்னு எப்படி உங்களுக்கு ஐயா பார்க்கணும்னு தோணுச்சு? அதாவது அதான் சொல்லலைங்களா, அதாவது இன்றைக்கி திடீர்னு புறவரம் ஐயாவை பார்க்கணும்ட்டே வரல. ஏதோ ஒரு இந்த வழியாக வரணும் அப்படின்னு சொல்லவும், சரி நண்பர்கள் வந்து ஐயா குடிலுக்கு வர்றோம், ஐயாவை இன்றைக்கி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் என்னுடைய திசையை திரும்பி இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து. உங்கள் ஊரில் வந்து எந்த மாதிரி தொண்டு செய்கிறீங்க, என்ன செய்கிறீங்க அதை பற்றி? அது வந்து அங்கே வந்து ராஜா மரப்பேட்டையில் ஒருத்தர், அவர் பேர் வந்து ராஜா, அவர் இருக்கிற பையன் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்து குழுக்களாக அன்னதானம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து முருக தொண்டர்கள் தான். எல்லாருமே முருகப்பெருமான் கோயிலில் எல்லாமே மெம்பர்களாக இருக்கும். அவங்க டெய்லின்ட்டு இல்லை, ஒரு அதாவது கிருத்திகை இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு அன்னதானம் வழங்கி. உங்கள் அனுபவங்களை எவ்வளோ நேரம் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. சரிங்க, தேங்க்யூ. Thank you.